மக்கள் மத்தியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு அமைதியான ஆதரவு வலை உள்ளது. இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து பேட்டி. சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளருக்கு பேட்டியளித்த கட்சி தலைவரான ரவி பச்சமுத்து, நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி அனைத்து இடங்களிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 60 இடங்கள், பிற இடங்களில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருப்பதாகவும், இதைத் தொடர்ந்து 3 கட்டமாக வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். 50% பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் தங்களது தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் எங்களது கொள்கை மற்றும் நிலைப்பாடாக உள்ளது எனவும், இந்திய ஜனநாயக கட்சி வரும் காலங்களில் இந்திய அளவில் ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் மத்தியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு அமைதியான ஆதரவு வலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலாளர் எஸ்எஸ் வெங்கடேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இப்போ எல்லாத்திலையுமே கேட்கிறாங்கன்றதை விட இன்றைக்கி 50 விழுக்காடுகள் வந்து விட்டாங்கன்ற என்னுடைய கருத்து. எல்லா நாங்கள் 50% கேட்டாலும் கொடுப்போம். எவ்வளோ பேர் இப்போ வந்திருக்காங்கன்ற இந்த லிஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. வந்த உடனே நாங்கள் சொல்லிடுவோம். 50% வரைக்கும் ஈஸியாக கொடுப்போம். 50% என்ன கூட கேட்டாலும் கொடுப்போம். பெண்களுக்கு முதல் உரிமை கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இளைஞர்களும் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து ஒரு சைலண்ட் வேவ் இருக்குதாங்க செய்வோம். அதாவது நாங்கள் எங்கே போகிற இடம் இல்லை, எங்கள் கட்சி நிர்வாகிகள் போகிற இடம் இல்லாமல் மாவட்ட தலைவர்கள் போகும் இடமெல்லாம் நல்ல வரவேற்பு கண்டிப்பாக இருக்குது. என்ன நம்ம ஒரு இதில் வந்து நம்ம யாரையும் வந்து எதுவும் சொல்ல முடியல. என்னென்னா, மக்கள் ஒரு விதமான அரசியலுக்கு பழகிட்டாங்க. பழகினதுனால அதை விட்டுட்டு இதுக்கு மாறுறதுக்கு யோசனையாக இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, வந்தால் இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்கிறது, அது இல்லாதவன் இதை தாக்கு பிடிச்சி மேலே வர்றவங்க தான் இந்த கட்சியில் மேலே வர முடியும். நான் சொன்ன மாதிரி மக்கள் ஒரு தரப்பாக அதை பழகிட்டாங்க. அவங்களுக்கு மாற்றத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்திய ஜனநாயக கட்சி இந்தியாவை ஆளும் என்பது சந்தேகமில்லை. கண்டிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மக்களிடம் எதிர்பார்ப்புன்னா, நான் உங்கள்கிட்ட எதை காசு வாங்கி நான் பண்ணணும், இல்லை நான் வந்து இந்த இது பண்ணணுன்றத வந்து எங்களுக்கு இல்லை. நாங்கள் மெதுவாக எல்லா ஒரு கட்சியை எடுத்துக்க வரலாறு எடுத்துக்கங்க. எத்தனை வருஷம் ஒரு கட்சி ஆரம்பித்து எப்போ போச்சு? நாங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இப்போ 10-13 ஆண்டுகள் இருக்கும். நாங்கள் எங்கள் கொள்கையை கொண்டு சேர்த்துருக்குறோம். முன்ன பின்ன இருக்குது, பட் அது வந்து இது 4 அடவுலெல்லாம் இப்போ முன்னாடி இந்த விட இப்போ ஃபாஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக இந்த கட்சி ஒரு காலத்தில் இந்தியாவை ஆளும்ன்றது சந்தேகம் கிடையாது.